தன் பெண்ணான சாந்தா அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இவர் அந்த தேசத்துக்குள்ள நுழைங்கிற சமயத்துல என்ன நடந்ததுங்கிறதுதான் இந்த விஷயம். வருஷோ நெய்வாகத்தம் விப்ரம் அப்படிங்கிறார் வால்மீகி. இவர் உள்ள கால் எடுத்து வைக்கிறார். இவர் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி 12 வருஷமா மழை பெய்யலையோ இந்த நாட்டுல மழை முன்னாடி தெரிஞ்சுட்டே போறதான். பின்னாடி இவர் காலை வச்சிட்டு வரா அப்பேற்பட்ட தபஸ்வியவர் அவர் அழைச்சி வந்து ரிஷி திருமுக அந்த புத்திரகாமேஷ்டிங்கிற யாகத்தை பண்றார். பண்ணினா புத்திரியாம் இஷ்டி விஷ்வா தருஷி தசரத க்ஷ்மாபிருத்தே பயசாத்ரியம். அது பூர்த்தியான உடனே சத்தியம் தர்மம் சத்தியம் சாஸ்திரம் சத்தியம் அது அனுஷ்டானம் பண்றவாளுடைய ஒரு சிரத்தையையும் தபத்தையும் பொறுத்து அது பலிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது. உயர்ந்த மகான்கள் அதை செஞ்சார்கள்னா பத்ய பலன உடனே பலிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக யாகம் பண்ணப்பட்ட யாக குண்டத்திலிருந்து ஒரு புருஷன் வெளியில வந்து தங்கமயமான பாத்திரத்துல வெள்ளி மூடி போட்டு மூடி இருக்கு அதை கொடுக்கிறான் தசரதன்ட்ட. என்னன்னு கேட்டார் தசரதன். பாயசம் தேவ நிர்மித்தம் பிரஜாக்கரம் கிருஹானத்வம் தன்யம் ஆரோக்கிய வர்தனம். இது உயர்ந்ததான பாயசம் தேவ நிர்மித்தம் தேவலோகத்துல தயார் செய்யப்பட்டதான பாயசம் பிரஜாக்கரம் புத்திரனை கொடுக்கக்கூடியதான பாயசம் ஆரோக்கிய வர்தனம் பூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான பாயசம் இத உன் மனைவிகளுக்கு நீ விபஜனம் பண்ணி கொடுத்தா கர்ப்பதாரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல தசரதன் பரம சந்தோஷத்தை அடைஞ்சு தத்புரந்தீஷ்வபி சிசுசு சமம் ஜாத கர்ப்பா சுஜாதாஹ தன் மனைவிகளுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். எப்படி பிரிச்சு கொடுத்தான் அப்படின்னா தந்திருக்கிற பாயசத்துல சரிபாதிய கௌசல்யக்கு கொடுத்தான் மிச்சம் இருக்கிற பாதியில செறிபாதைய சுமித்திரைக்கு கொடுத்தார் மிச்சம் இருக்கக்கூடிய பாதியில செறிபாதையை எடுத்து கைகேயிக்கு கொடுத்தார் மிச்சம் உன் எழுத்து கையில பாக்கி இருக்கு அதை அடுத்து திருப்பி சுமித்திரைக்கு கொடுத்தார். இப்படி பிரிச்சு கொடுத்ததுனால ரெண்டு தடவை சுமித்திரைக்கு கொடுத்ததுனால ரெண்டு குழந்தையா பிறக்கிறது. முதல்ல பாயசம் கொடுத்தது கௌசல்ய சுமித்ர கைகேயி அதை சாப்பிட்டது கௌசல்ய கைகேயி சுமித்ர கௌசல்ய சாப்பிட்டா உடனே கைகேயி சாப்பிட்டா சுமித்ர வாங்கின பாயசத்தை சாப்பிடல கையிலேயே வச்சுட்டு இருக்க ரெண்டாவது தடவையும் தசரதன் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் பாயசத்தை சாப்பிடுறார். பாயசம் சாப்பிட்ட முறப்படி குழந்தைகள் பிறக்கிறது கொடுத்த முறப்படி இல்ல சாப்பிட்ட முறப்படி முதல்ல கௌசல்ய சாப்பிட்டா ராமன் பிறந்தார் அடுத்தது கைகேயி சாப்பிட்டால் பரதன் பிறந்தார் அடுத்தது சுமித்திர சாப்பிட்டதுனால லக்ஷ்மண சத்ருகுணர் பிறக்கிறார் ரெண்டு தடவை சுமித்திரைக்கு கொடுத்ததுனால ரெட்ட குழந்தைகளா பிறக்கிறது. பகவான் வந்து தெலங்கத்தை சொல்றார் பட்டத்திரிங்க ராமத்வம் லக்ஷ்மணேனே ஸ்வயம் சபரதே நாபி சத்ருக்னாம் குருவாயூரப்பா நீனே ராமனாகவும் லக்ஷ்மணனாகவும் பரதனாகவும் சத்ருக்னாகவும் பிறந்தையாவே அப்படிங்கிறார். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா பொதுவா உலகத்துல பக்தர்கள் தசாவதாரம்னோ அல்லது பகவானுடைய அவதாரங்களை பத்தி சொல்லும் பொழுது ராமனை மட்டும்தான் அவதாரமா எடுப்பார்கள் லக்ஷ்மணனையோ பரதனையோ சத்ருகுணனையோ அவதாரத்துல சேர்க்க மாட்டார்கள். ஆனா இங்க பட்டத்திரி சொல்றார் லக்ஷ்மணனும் ராமனுடைய பகவானுடைய அவதாரம் தான் பரதனும் பகவானுடைய அவதாரம் தான் சத்ருகுணனும் பகவானுடைய அவதாரம் தான் அப்படின்னா நாலு பேரும் பகவானுடைய அவதாரம் அப்படி சொல்ல முடியும். இரண்டாவது விஷயம் ஒரே சமயத்தில் பகவான் நாலு அவதாரம் பண்ணினார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்குதான் விளக்கம். பகவானுடைய சங்கரே பகவான் படுத்திருக்கக்கூடிய ஆதிசேஷனே லக்ஷ்மணனா வந்தா பகவானுடைய சங்கு சக்கரமே பரத சத்ருகுணனா வந்தா அப்படின்னு பொதுவா மகான்கள்லாம் சொல்றது. இங்க வால்மீகி மூலத்துல சொல்றதே விஷ்ணுவன் அர்த்த சமன்விதம் அப்படின்னார். சாட்சாத் விஷ்ணு சதுர்பாக அப்படின்னார் பகவானுடைய அம்சமேதான் இவர்கள்லாம் அப்படின்னார். புரியுற அவர் சொல்லணும்னா இன்னைக்கு விஷ்ணு கோவில்ல போய்
பகவான் சங்க சக்கரத்தோட இருக்கார், கதையோட இருக்கார் அப்படிங்கறத நமக்கெல்லாம் நாம் வேற, நாம வச்சிருக்கக்கூடிய ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வேற அப்படிங்கிற மாதிரி பகவானுக்கு கிடையாது. பகவானுடைய ஆபரணங்களே பூஷணங்களே பகவான். அது எப்படி அப்படின்னா, பார்த்துசாமி கோவில்ல போய் அந்த சங்கம் மட்டும் நாம் தொட்டோம்னா உடனே விடுவாளா வச்சர்கள்லாம், நான் பகவானை தொடல, சங்கம் மட்டும்தான் தொட்டேன், சக்கரத்தை மட்டும்தான் தொட்டேன், இதை தொட்டாலும் பகவான் தொட்டா மாதிரி தான் உடனே பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டாருங்க. ஏன்னா பகவான் வேற இல்லை, அவர் கையில் இருக்கக்கூடிய பூஷணங்கள் வேற இல்லை அப்படின்னு. இதுல இன்னொரு சுவாரஸ்யம், விஷ்ணு தர்மம்ங்கிற ஒரு இடத்துல சொல்றது, சத்ருவியூகமா பகவான சொல்றது, வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படின்னு இந்த நாலு பேருமே நாலு அவதாரமாக வந்தார்கள், ராமபிரான் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் அப்படின்னு. அப்ப பகவானுடைய அவதாரமே தான், நாலு பேருமே பகவானுடைய அவதாரம் தான். சரி, ஒரே சமயத்துல நாலு அவதாரம் பகவான் பண்ணினான் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம், அவசியம் என்ன? பண்ணி பகவான் எந்த அவதாரமுமே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு தர்மத்தை நிலநாட்டுறதுக்கு தானே பகவான் அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணி பகவான் பண்ண தர்மங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கோம், காபித்த தர்மங்களை கேள்விப்படுறோம். பரத சத்ருகுணாலா லட்சுமணனா பகவான் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எந்த தர்மத்தை ஸ்தாபித்தார் அப்படின்னா, நாலு பேராலையும் நாலு தர்மங்கள் ஸ்தாபிக்கப்பட்டது, ராமபிரானால ஸ்தாபிக்கப்பட்டது அப்படிங்கிறது பொது தர்மங்கள், சத்தியம் அகிம்சை நீதி பரோபகாரம் பரதார நிஷ்ட சுதார நிஷ்ட பிதிருபக்தி மாதிருபக்தி ஜீவகாருண்யம் ஆர்ஜவம், இதெல்லாம் ராமபிரானால காண்பிக்கப்பட்ட தர்மங்கள். சத்திய நிஷ்டையில இருக்கணும் ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா, அவன் யாகம் பண்றானா யோகம் பண்றானா பூஜை பண்றானா தேவம் பண்றானா, அவன் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டீனா, அதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல மனிதனா இருக்கணும், மனிதனா இருக்கக்கூடிய தன்மைக்கு மேலதான் அவன் ஹிந்துவா கிறிஸ்டீனா முஸ்லீமா அப்படிங்கறதெல்லாம். மனித தன்மை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அவசியம் இல்லையா? அந்த மனித தன்மை அப்படிங்கறதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத முழுமையாக காண்பித்ததான ஒரு அவதாரம் ராமாவதாரம்.